ஆமா, போதுமான ஆதாரம் கிடைச்சிருக்கு. இனி உன் மக திருவாயை திறந்து ஒத்துக்கிட்டா மட்டும் போதும். கூப்பிடு கூடு 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 கூப்பிடுங்க சார். அவ 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 யாரைய கொலை பண்ணி இருக்க மாட்டா சார். உங்க கண்ணு முன்னாடியே ராணிய தோப்பியாஸ் கொடுமைப்படுத்தினதை மறந்துட்டீங்களா? போமா, போய் கூட்டி வாங்க. போங்கன்னு சொல்றல, போங்க. தம்பி தம்பி. என்னம்மா? ராணிய கூட்டிட்டு போக போலீஸ் வந்திருக்காங்க. வாங்க. என்ன சார்? கொலை குற்றத்துக்காக உங்க மனைவி மேல டிபார்ட்மெண்ட் சந்தேகப்படுது. அதுக்காக விசாரணை பண்ண ராணிய ஸ்டேஷன் கூட்டி போறோம். எதுக்கு சார் இந்த தேவையில்லாத ஃபார்மாலிட்டி எல்லாம்? ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் ரெண்டு மூணு கேள்வி கேட்டு விட்டுற போறீங்க, அவ்வளவுதானே? இல்ல, ரெண்டு மூணு கேள்வியா இருந்தாலும் அதுக்கு சரியான பதில் கிடைக்கலனா இப்போ இங்க இருந்து போறவ நேரா உழல் ஜெயிலுக்கோ இல்ல அங்க இருந்து தூக்கு மேடைக்கோ போலாம். தோப்பியஸ் கொலை செஞ்சவங்கள ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல? என்ன பிரகாஷ், கிண்டலா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். ஒரு கட்சிக்குள்ள நாலு குரூப் இருக்கிற மாதிரி தான் இப்போ உங்க ஸ்டேஷன்ல நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குற்றவாளி தப்பிக்க இந்த பாயிண்ட் போதாதா சார்? அப்பாவிகளை குற்றவாளியாக்கிறதுக்கு உங்களுக்குள்ள போட்டி நடக்கிறது பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு சார். மிஸ்டர் பிரகாஷ், உங்க ஒபினியனை நீங்க கூடிய சீக்கிரம் மாத்திப்பீங்க. என்ன சார், ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கிறதா சொன்னாங்க? என்ன விஷயம்? ஆமா மேடம், ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இப்போதைக்கு நீங்க வந்து வண்டியில ஏறுங்க, ஸ்டேஷனுக்கு போய் டீடைலா பேசிக்கலாம். ஐ அம் சாரி சார், நான் என்ன தப்பு செஞ்சேன்? எதுக்காக உங்க கூட வரணும்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சாகணும். தெரிஞ்சே ஆகணுமா? எஸ், அத தெரிஞ்சுக்காம நான் உங்க கூட வர மாட்டேன். உங்க பகையை தீர்த்துக்க இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க நான் சம்மதிக்கவும் மாட்டேன். இன்ஸ்பெக்டர், நீங்கன்னு இல்ல, உங்களை விட பெரிய ஆபீசர் வந்தாலும் என் கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அப்போ உன் கேள்விக்கு கட்டாயம் பதில் வேணும். உனக்கு இந்த ஒரு பதில் போதும். இங்க பாரு, ஒரு ரெண்டு காலையை உடைச்சு காலை இல்லாம எழுத்துட்டு போவேன். ஒரு திரு பிரகாஷ், கடவுள் உதவி செஞ்சா இன்னியோட இந்த சனிய உன்னை விட்டு விலகு. போட சொன்னிட்ட இந்த கேஸோட இப்போதைய சூழ்நிலையில முரளி மனோகரோட டச் உள்ள ஒரே ஆளு நீதான். அதுக்கான ஆதாரம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? தேவராஜ் கொடுக்க வேண்டிய பணம் 50 லட்சம் ரூபாயை மகாலட்சுமி கிட்ட கொடுத்துட்டு அவளை நீ விஜிலன்ஸ்ல மாட்டி விட்டுட்ட. அன்னைக்கு நடந்த நாடகத்தை முரளி மனோகரை வச்சு நீ தான் நடத்தின. இன்னைக்கு நீயும் முரளி மனோகரும் சூறாவளி குணசேகரன் வச்சு இப்படி ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க, எதுக்கு? எனக்கு தெரியாதுன்னு சொன்னல, முரளி மனோகர் செஞ்சிருந்தா அந்த ஆள விசாரிங்க. என்ன சார், அதுக்கு தைரியம் இல்லையா? உன்கிட்ட தான் ஆரம்பிக்கிற. உண்மையான குற்றவாளி என்ன நீ? என்கிட்ட கிடைச்சதுனால இதுவரைக்கும் லாக்அப்ல வச்சிருக்கிற எல்லாரையும் ரிலீஸ் பண்ண போற. அதுக்கப்புறம் முரளி மனோகர் கஸ்டடியில எடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். தோப்பியாஸ் உடம்ப பதம் பார்த்த கத்திய இந்த கைத்தால பிடிச்சிருந்தது. இந்த கைக்கு நான் காப்பு மாட்டேன்.